தூத்துக்குடி ஆசிரியர் காலனியில் இரவு நேரத்தில் மழைநீரை அகற்றும் பணியை கனிமொழி எம்பி, அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 25ஆம் தேதி பெய்த கனமழை காரணமாக தூத்துக்குடி நகரின் பல்வேறு பகுதியில் தாழ்வான பகுதியில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. 2 நாட்கள் ஆகியும் மழை தண்ணீர் வடியாத காரணத்தால் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் உயர்தர மோட்டார் மூலம் மழைநீரை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடி ஆசிரியர் காலனியில் மழைநீர் அகற்றும் பணியை தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் செந்தில்ராஜ், மாநகராட்சி ஆணையர் ஷாருஸ்ரீ, திமுக பொதுக்குழு உறுப்பினர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்டோர் இரவு நேரத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அந்த பகுதி மக்கள் தங்கள் பகுதியில் உள்ள மழைநீரை போர்க்கால அடிப்படையில் அகற்ற வேண்டும், மேலும் ஆண்டுதோறும் மழைக்காலங்களில் தொடர்ந்து தண்ணீர் தேங்குவதால் தாங்கள் வீட்டில் இருந்து வெளியே வர முடியாமல் மிகவும் அவதிப்படுவதாகவும் தெரிவித்தனர். மழைநீரை உடனே அகற்றி இந்த பகுதியில் நிரந்தரமாக மழைநீர் தேங்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க மேற்கொள்ள வேண்டும் என மாநகராட்சி அதிகாரிகளுக்கு கனிமொழி எம்பி உத்தரவிட்டார். மேலும் தாழ்வான பகுதியில் உள்ளவர்கள் முகாமில் தங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டார். தொடர்ந்து நகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீரை அகற்றும் பணியை கனிமொழி எம்பி பார்வையிட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.